இன்னைக்கு பார்க்க போறது வந்து உருளைக்கிழங்கு குருமா. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து தேங்காய் வந்து ஒரு மூடி, தக்காளி வந்து மூணு, பொட்டுக்கடலை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன், கசகசா அரை டீஸ்பூன், பட்டை ஒரு ரெண்டு, கிராம்பு வந்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க, பூண்டு வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பல், இஞ்சி ஒரு பீஸ், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் மூணு, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதுதான் உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தேவையான பொருள். இதுக்கு வந்து அரைக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து தேங்காய், பொட்டுக்கடல, சோம்பு, கசகசா, இஞ்சி, பூண்டு, மூணு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வானிலையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டையும் கிராம்பும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மூணு மிளகாய் அதை போட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா பொரியட்டுங்க. அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் அது அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வணக்குங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்குங்க. அது அதுக்கு வணக்கிறப்பயே உப்பு போட்டுருங்க, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உருளைக்கிழங்கு போட்டுருங்க. உருளைக்கிழங்கு போட்டு வணக்குங்க. உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா விழுதை ஊற்றி கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச விழுதெல்லாம் ஊற்றிட்டோம். இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தழைலாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். குருமா பாருங்கள் நல்லா கொதிக்குது, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இட்லி, தோசை, பொங்கல், ஆப்பம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.